நூறு கோடி மக்களோட 100 வருஷ கனவை நிஜமாக்கின 24 வயசு இளைஞன்தான் நீரஜ் சோப்ரா. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் ஜாவலின் த்ரோல கோல்டு மெடல், இந்தியாவோட முதல் ட்ராக் அண்ட் ஃபீல்டு அத்லெட்டிக்ஸ் மெடல் இதுதான். நீரஜ் சோப்ராவோட வெற்றி இங்கே ஆரம்பித்தது கிடையாது, அதுக்கும் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அவர் சரியான தருணத்துக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஜாவலின் த்ரோல அவர் கோல்டு மெடல் வின் பண்ணுறதுக்கு 87.58 மீட்டர் ஈட்டி எரிஞ்சிருக்காரு. ஆனால் இந்த தூரத்தை அவர் எட்டி பிடிக்க அவர் கேரியரை ஸ்டார்ட் பண்ணது வெறும் 40 மீட்டரில் தான். அதாவது தன்னோட 12வது வயசில் அவர் எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாமல் அவர் வீசின தூரம் 40 மீட்டர். அதுக்கப்புறம் அவரோட டேலண்ட்டை பார்த்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2012 லக்னோவில் அந்த ஜூனியர் நேஷ்னல்ஸில் அவர் வின் பண்ணியிருக்காரு. அப்போவே அவர் புது நேஷனல் ரெக்கார்டான 68.40 மீட்டரையும் செட் பண்ணியிருக்கிறார். 2013 தான் பார்ட்டிசிபேட் பண்ண முதல் இன்டர்நேஷனல் காம்படிஷனில் வெறும் 19வது இடத்தை தான் பிடிச்சார். ஆனால் அதே வருஷம் பேங்காக்கில் நடந்த யூத் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷனில் சில்வர் மெடலை வின் பண்ணார். 2016 சவுத் ஏஷியன் கேம்ஸில் 84.23 மீட்டரை ஈட்டி எரிஞ்சு கோல்டு மெடலை வின் பண்ணார். அப்போ இருந்த இந்தியன் நேஷனல் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து அதே 2016 வேர்ல்ட் அண்டர் 20 சாம்பியன்ஷிப்லையும் கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தார். 2017 ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணார். 2018 காமன்வெல்த் கேம்ஸ்லையும் கோல்டு வின் பண்ணார். அதே வருஷம் தோஹாவில் நடந்த டைமண்ட் லீக்ல 87.43 மீட்டர்ஸை த்ரோ பண்ணி அவரோட நேஷனல் ரெக்கார்டையே பீட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸ் 2018 நடந்த ஜகார்டாவில் நடந்த ஏஷியன் கேம்ஸ்லையும் 88.06 மீட்டர்ஸை த்ரோ பண்ணி கோல்டு வின் பண்ணது மட்டும் கிடையாது, மறுபடியும் தன்னோட நேஷனல் ரெக்கார்டையே அவர் பீட் பண்ணார். மார்ச் 2021 தான் நீரஜ் சோப்ரா மறுபடியும் ஒரு நேஷனல் ரெக்கார்டை கிரியேட் பண்ணார், 87.07 மீட்டர்ஸ். இதுதான் இப்போ வரையும் அவரோட கேரியர் பெஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறம் போர்ச்சுகலில் நடந்த ஒரு கேம் கோல்டு மெடல் வின் பண்ணாரு. 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போன நீரஜ் சோப்ராக்கு 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. 86.65 மீட்டர்ஸ் த்ரோ பண்ணி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருந்தாரு நீரஜ் சோப்ரா. கடைசி 2 ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவால கோல்டு மெடல் எந்த ஒரு ஈவென்ட்லயுமே வின் பண்ண முடியல. 100 வருஷமா இந்தியாவால எந்த ஒரு ட்ராக் அண்ட் ஃபீல்டு அத்லெட்டிக்ஸ்ல மெடலை வின் பண்ண முடியாம இருந்துச்சு. 100 கோடி மக்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றினாரு நீரஜ் சோப்ரா. ஜாவலின் த்ரோல ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தார். 40 மீட்டரில் தன் கேரியரை ஆரம்பித்த நீரஜ் சோப்ரா இன்றைக்கி நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நீரஜ் சோப்ராக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறது சரவின் சைனிங் ஆஃப்.